டெஸ்ட்ல செகண்ட் டெஸ்டான மெத்தில் ரெட் பத்தி பார்க்கலாம். சோ மெத்தில் ரெட் டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஓகஸ் ப்ராஸ்கர் டெஸ்ட், இது ரெண்டுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரே பிராத், அதாவது MRVP பிராத் அப்படின்னு ஒரு பிராத் இருக்குது. சோ அந்த பிராத் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இந்த MRVP பிராத்ல வந்து நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கணும். ஏன்னா இந்த MR டெஸ்ட் வந்து குளுக்கோஸ் வந்து ஃபோர்மெண்ட் ஆகுதா, ஆசிட் ப்ரொடக்ஷன் பண்ணுதா அப்படிங்கறதுக்கான டெஸ்ட் தான் வந்து இந்த மெத்தில் ரெட் டெஸ்ட். ஓகேவா, சோ வந்து ஏன் நம்ம வந்து இன்ட்ரோல் டெஸ்ட்ல மட்டும் குளுக்கோஸ் இல்லாத மீடியம் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்து குளுக்கோஸ் ஃபெர்மெண்டேஷன் நடந்து நம்மளுக்கு வந்து அசிடிக் எண்ட் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும். சோ அதனால இன்ட்ரோல் டெஸ்ட்ல வந்து நம்ம வந்து குளுக்கோஸ் இல்லாத மீடியம் வந்து எடுத்திருப்போம். அதே இது மெத்தில் ரெட் டெஸ்ட்ல வந்து நம்ம வந்து குளுக்கோஸ் இருக்கிற மாதிரியான மீடியம் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா, ஓகே. பிரைமரியா வந்து இதோட இதை எதை ரிடக்ட் பண்ணது அப்படின்னு பாக்கும்போது ஆசிட் ஃபார்மிங் பாக்டீரியாவை ரிடக்ட் பண்றதுக்காக பண்றதா வந்து இந்த மெத்தில் ரெட் டெஸ்ட். ஓகேவா, சோ குளுக்கோஸ வந்து பைருவேட்டா சப்ஸ்டேட்டா யூஸ் பண்ணி லாக்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், அப்புறமா வந்து சக்சனிக் ஆசிட், அசிடிக் ஆசிட், இந்த மாதிரி வந்து பை ப்ராடக்ட வந்து ஃபார்ம் பண்ணும். அதாவது அசிடிக் எண்ட் பை ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, சோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் மெத்தில் ரெட் பாசிட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சோ இதோட ரிசல்ட் வந்து எப்படி கிடைக்கும் பாக்கும்போது பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படின்னா வந்து ரெட் கலர்ல வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். சோ வந்து pH வந்து 4.2, அதாவது அசிடிக் என்விரான்மென்ட்ல வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ரெட் கலர் வந்து 4.2 கீழே வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து மெத்தில் ரெட் பாசிட்டிவ். ஓகேவா, இது இது அப்படியே ஸ்டேபிளா வந்து எல்லோ கலர்ல மாறிச்சு அப்படின்னா வந்து அது வந்து மெத்தில் ரெட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும். அதாவது மெத்தில் ரெட் பாசிட்டிவான ஆர்கானிசம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து ஈகோலி வந்து ஒரு எக்ஸாம்பிள், மெத்தில் ரெட் நெகட்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து கிளப்ஸியெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, சோ வந்து ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாக்கும்போது ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு 24 hours கல்ச்சர் வந்து தேவை. சோ வந்து பிரியாரா வந்து நீங்க வந்து ஒரு உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வேணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து யூஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் நீங்க பாக்கணும் அப்படின்னா வந்து ஈகோலை கல்ச்சர், பியூர் கல்ச்சர், 24 hours கல்ச்சர் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாக் கல்ச்சர்ல இருந்து போட்டு. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இப்பதான் ப்ராஜெக்ட் பண்றீங்க, உங்களுக்கு என்ன ஆர்கானிசம் தெரியணும், மெத்தில் ரெட் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நீங்க ஐசோலேட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஆர்கானிசத்தை வந்து 24 hours கல்ச்சர் போட்டு அந்த 24 hours கல்ச்சரை யூஸ் பண்ணி நீங்க வந்து MRVP பிராத் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா, MRVP பிராத் தான் வந்து இதனோட மீடியம். ஓகேவா, சோ வந்து MRVP பிராத் இருக்கக்கூடிய காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா MRVP பிராத்ல வந்து பஃபர்டு பெப்டோன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், பிளஸ் குளுக்கோஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், பிளஸ் வந்து டை பொட்டாசியம் பாஸ்பேட், இது மூணு காம்போசிஷன் வந்து முக்கியம். அதே இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்டான என்ன ரியேஜென்ட் இதுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இன்டோல் டெஸ்ட்ல வந்து கோஆக் ரியேஜென்ட் யூஸ் பண்ண மாதிரி இதுல வந்து மெத்தில் ரெட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மெத்தில் ரெட் இண்டிகேட்டர்ல மெத்தில் ரெட் பிளஸ் எத்தில் ஆல்கஹால் இது ரெண்டு தான் இதோட காம்போசிஷன். ஓகேவா, சோ வந்து ப்ரொசீஜர் பாத்துரலாம். ப்ரொசீஜர் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான டியூப்ஸ் வந்து எடுத்துக்கணும், பயோகெமிக்கல் டியூப்ஸ் வந்து எடுத்துக்கணும், பிளஸ் வந்து 24 hours கல்ச்சர் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து இனாகுலேட் பண்ணிருந்தோம், இதுல MRVP பிராத் வந்து ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் டியூப்ஸ் நம்ம வந்து போட்டிருப்போம். சோ வந்து இப்ப வந்து நீங்க வந்து 5 டெஸ்ட் டியூப்ஸ் வந்து நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னா 5ல 1 வந்து கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, 4 டெஸ்ட் டியூப்ல வந்து MRVP பிராத் வந்து ப்ராப்பரா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, இனாகுலேட் பண்ணிருங்க. 4 டியூப்ல வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசத்தை வந்து இனாகுலேட் பண்ணிருங்க. இனாகுலேட் பண்ணிட்டு என்ன ஆர்கானிசத்தை நீங்க வந்து இனாகுலேட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆர்கானிசத்தோட நேம வந்து லேபிள் பண்ணிருங்க. சோ லேபிள் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து க்ரோ ஆக விட்டுருவோம். 24 to 48 hours வந்து க்ரோ ஆகட்டும் அந்த ஆர்கானிசம் வந்து MRVP பிராத்ல வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஈக்குவல் இனாகுலேட் பண்றீங்க அப்படின்னா 24 to 48 hours வந்து அது வந்து க்ரோ ஆகட்டும். க்ரோ ஆனதுக்கு அப்புறமா 37 degrees Celsius க்ரோ ஆகட்டும். சோ அதுக்கப்புறமா வந்து 24 hours கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ரியேஜன் வந்து ஆட் பண்ணக்கூடிய டைம். ஓகேவா, சோ இந்த 5 டிராப்ஸ் வந்து நீங்க வந்து MRVP வந்து இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணலாம். ஃபியூ டிராப்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், அதுல 5 டிராப்ஸ் இல்ல ஒவ்வொரு ப்ரொசீஜரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ ஃபியூ டிராப்ஸ் வந்து நீங்க வந்து மெத்தில் ரெட் இண்டிகேட்டர் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ரெட் கலர்ல ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். சோ அந்த மாதிரி ரெட் கலர்ல ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது மெத்தில் ரெட் பாசிட்டிவ் ஆர்கானிசம். ஓகேவா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாம எல்லோ கலர்ல வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வந்து மெத்தில் ரெட் நெகட்டிவ் ஆர்கானிசம். ஓகேவா, சோ இதுதான் வந்து பிரைட் ரெட் கலர்ல வந்து ஃபார்ம் ஆகும். சோ எந்தெந்த ஆர்கானிசம்க்குலாம் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாக்கும்போது ஈகோலை, அப்புறம் வந்து சால்மோனல்லா, சிஜல்லா, சோ இந்த ஆர்கானிசம்ஸ், அதாவது அதான் நான் சொல்றதுதான் என்டிட்ரோபாக்டீரியசே ஃபேமிலிக்கு தான் நம்ம வந்து இம்பிக் டெஸ்ட் வந்து பண்றோம். சோ என்டிட்ரோபாக்டீரியசே ஃபேமிலி அப்படின்னா வந்து ஈகோலை, சால்மோனல்லா, சிஜல்லா, இது எல்லாமே வந்து
என்டியோபாக்டீரியஸே ஃபேமிலியே தான். சோ இந்த ஃபேமிலில வரக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குமே அதுல என்ன டிஃபரன்ஷியேஷன் இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் இன்டுவல் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. எம்ஆர்ஏபில வந்து ஆசிட் ப்ரொடியூசிங் ஆர்கானிசம் கண்டுபிடிக்கிறதுக்காக பண்றதுதான். சோ இதுல வந்து உங்களுக்கு ஆர்கானிசம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சால்மோனெல்லா சிஜெல்லா ஈகோலை இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இதையும் தவிர நிறைய இருக்குது, ஆனா நீங்க வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கூகுள் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இதான் வந்து எம்ஆர்பிபி பத்தின இன்ஃபர்மேஷன். சோ வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.